தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறுகிறார். தமிழ்நாட்டின் நலனுக்காக ரஜினிகாந்தோடு இணைந்து செயல்படுவேன் என்று கூறுகிறார் கமல்ஹாசன். தமிழ்நாட்டில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறதோ இல்லையோ, கமல்ஹாசன் வீட்டில் மாபெரும் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. 13 வருடங்கள் கமல்ஹாசனோடு இணைந்து வாழ்ந்த நடிகை கௌதமி கமல்ஹாசனை விட்டு பிரிந்து சென்ற பிறகு அந்த வெற்றிடம் மிகப்பெரிதாக போய்விட்டது. அந்த மிகப்பெரிய வெற்றிடத்தை ஒரு அமெரிக்க இந்திய நடிகை, அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த நடிகை நிரப்பியிருக்கிறார். அதாவது கமல்ஹாசனின் மகள் ஸ்ருதிஹாசனுக்கும் அக்ஷரா ஹாசனுக்கும் புதிய சித்தி, அதாவது புதிய சின்னம்மா கிடைத்திருக்கிறார். நடிகர், பாடகர், டான்சர், கவிஞர், டைரக்டர், கதாசிரியர், தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதி என்று பன்முக திறமை கொண்டவர் நடிகர் கமல்ஹாசன். களத்தூர் கண்ணம்மா என்கிற படத்தில் சிறுவனாக நடித்த கமல் மாபெரும் வளர்ச்சியடைந்து உலக நாயகன் என்று போற்றப்படுகிறார். டைரக்டர் பாலச்சந்தர் டைரக்ட் செய்த அபூர்வ ராகங்கள் படத்தில் கமல்ஹாசன் நடித்த பொழுது அதில் கதாநாயகியாக நடித்த நடிகை ஸ்ரீவித்யா மீது கமல்ஹாசனுக்கு காதல் ஏற்பட்டது. தனது முதல் காதலி நடிகை ஸ்ரீவித்யா ஜார்ஜ் என்பவரை திடீரென திருமணம் செய்து கொண்டதால் மனமுடைந்து போனார் கமல்ஹாசன். பிறகு மனதை தேற்றிக் கொண்டு வாணி கணபதி என்கிற நடன கலைஞரை 1978 வருடம் திருமணம் செய்து கொண்டார். இருவருக்கும் குழந்தை இல்லாததால் வெறுப்படைந்து 1988 இருவரும் சட்டப்படி விவாகரத்து செய்து கொண்டார்கள். அப்போது கமல்ஹாசன் ஹிந்தி படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். ஹிந்தி நடிகை சரிகாவிற்கும் கமல்ஹாசனுக்கும் காதல் ஏற்பட்டு 1988 வருடம் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். கமலுக்கும் சரிகாவிற்கும் 2 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். மூத்த பெண் நடிகை ஸ்ருதிஹாசன், இரண்டாவது பெண் நடிகை அக்ஷரா ஹாசன். இந்த நிலையில் கமலுக்கும் சரிகாவிற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2004 வருடம் இருவரும் சட்டப்படி விவாகரத்து பெற்றுக் கொண்டார்கள். ஆளுக்கு ஒரு குழந்தையை எடுத்துக் கொண்டார்கள். மூத்தவள் ஸ்ருதி கமல்ஹாசனிடம் வளர்ந்தார். இரண்டாவது பெண் அக்ஷரா ஹாசன் தாய் சரிகாவோடு மும்பையில் வளர்ந்தார். 16 வருட திருமண வாழ்க்கை கமலுக்கும் சரிகாவிற்கும் கொடுத்த பரிசு ஸ்ருதியும் அக்ஷராவும் தான். இந்த சோக நிலையை எண்ணி எண்ணி மனம் வருந்தி ஸ்ருதிஹாசன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி பிறகு மிகவும் சிரமப்பட்டு குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்து சினிமாவில் நடிக்க தொடங்கிவிட்டார். தனது மனைவி சரிகாவை விவாகரத்து செய்த அதே 2004 வருடம் நடிகை கௌதமியோடு ஐக்கியமாகிவிட்டார் நடிகர் கமல்ஹாசன். தாலி கட்டிய கணவரை உதறி எறிந்துவிட்டு சுப்புலட்சுமி என்கிற பெண் குழந்தையோடு கமல்ஹாசனிடம் ஓடி வந்து விட்டார் நடிகை கௌதமி. 13 வருடம் கமல்ஹாசனும் கௌதமியும் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தார்கள். 2016 வருடம் நடிகை கௌதமி கமல்ஹாசனை விட்டு பிரிந்து சென்று விட்டார். நடிகர் கமல்ஹாசன் வீட்டில் ஒரு மாபெரும் வெற்றிடம் ஏற்பட்டது. அந்த வெற்றிடத்தை தான் தற்போது அமெரிக்க இந்திய நடிகை பூஜா குமார் நிரப்பியிருக்கிறார். ஸ்ருதிக்கும் அக்ஷராவுக்கும் புதிய சித்தி, புதிய சின்னம்மா கிடைத்திருக்கிறார். கமல்ஹாசன் வீட்டின் வெற்றிடத்தை நிரப்பியிருக்கும் நடிகை பூஜா குமார் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர். மிஸ் இந்தியா USA என்கிற அழகி பட்டத்தை வென்றவர். நடிகை, மாடல், டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர், தயாரிப்பாளர், டான்சர், யோகா டீச்சர் என்று பன்முக திறமை கொண்டவர் நடிகை பூஜா குமார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் படங்களில் நடித்து வருகிறார் பூஜா குமார். கமல்ஹாசன் நடித்த விஸ்வரூபம், உத்தம வில்லன் ஆகிய படங்களில் கமல்ஹாசனோடு இணைந்து நடித்த போது இருவருக்கும் காதல் ஏற்பட்டு ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறார்கள் என்று தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. நடிகை பூஜா குமாருக்கு 43 வயதாகிறது. அமெரிக்க குடியுரிமை பெற்றவர். இதுவரை திருமணமாகவில்லை. கமல்ஹாசனுக்கு 65 வயதாகிறது. 65-43 ஒன்றாக இணைந்து விட்டது என்று கிசுகிசுக்கப்படுகிறது. இதை நிரூபிக்கும் வகையில் கமல்ஹாசன் கலந்து கொள்ளும் முக்கிய விழாக்களில் நடிகை பூஜா குமாரும் ஒன்றாக கலந்து கொள்கிறார். கமல்ஹாசன் குடும்பத்தில் ஒருவராக விட்டார் நடிகை பூஜா குமார் என்று மீடியாக்களில் செய்திகள் வெளியாகி வருகிறது. பூஜா குமார் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் என்கிற அரசியல் கட்சியிலும் இணைந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகர் ஜெமினி கணேசனுக்குத்தான் காதல் மன்னன் என்கிற பட்டம் உண்டு. கமல்ஹாசனுக்கு காதல் இளவரசன், உலக நாயகன் என்கிற பட்டங்கள் உண்டு. இனிமேல் கமல்ஹாசனுக்கு காதல் மன்னன் என்கிற பட்டத்தை தந்துவிடலாம். அவருக்கு தந்திருக்கும் கௌரவ டாக்டர் பட்டமெல்லாம் அர்த்தமற்ற பட்டங்கள் தான் என்கிறார்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.
எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.